புது யுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால கிடைக்கக்கூடிய வரவேற்கலாம் ஓம் ஆதிப் மங்களாய புதாய நமக உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி செய்யணும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் என்ன யார் யார் இந்த பூஜையை செய்யலாம் சார் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் அது அதாவது அதிகாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான் பிரம்ம ஏன் இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளுக்கு வந்து நல்ல நேரம் இருக்குது ராசு அதாவது யமகண்டம் இருக்குது குளிகை காலம் இருக்குது ராகு காலம் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில நாட்கள் முகூர்த்தம் இருக்குது ஆனால் பிரம்ம முகூர்த்தம் மட்டும் எல்லா நாளுமே வருது அது அமாவாசையாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது எல்லா நாட்களுமே இருந்துகிட்டு இருக்குது எதனால பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தங்கிற பெயர் வந்தது அப்படின்னாலே அதாவது ஒவ்வொரு நாளுமே அதிகாலை காலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த இரண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுடைய பார்வை பூமியில் விழுகுது அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வை பூமிக்கு வரக்கூடிய அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வை வந்து நம் பூமிக்கு விழக்கூடிய அந்த நேரத்தில் பிரம்மனும் இந்த பூமியை பார்க்குறாரு அப்படிங்கிறனால தான் பிரம்மனுடைய பார்வை பூமிக்கு படக்கூடிய அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்ம மற்ற இருக்கக்கூடிய அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் இந்த பிரம்மன் பூமியை பார்க்கக்கூடிய இந்த நேரமாகிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலோ வேண்டுதல் வச்சுக்கிட்டாலோ பிரம்மனுடைய நேரடி அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அந்த விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தை கடைப்பிடிச்ச ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நிச்சயமாக தெரியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து பயிரிடப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே காலை நேரத்தில் வந்து அதாவது நான்கு மணிக்கு அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளித்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து அதாவது படுத்த சாமி படத்துக்கு வந்து புஷ்பம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தேங்காய் உடைத்து ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு நம்ம வந்து ஊதுபத்தியை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிக்கிறது ஒரு பிரார்த்தனை இருந்துகிட்ருக்கோம் அனுதினமும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கடைப்பிடிக்க முடியாதுன்னு உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அதாவது சாதாரணமாகவே கடவுள் வழிபாடு வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் பழம் அர்ஜன அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டிலே பூஜை அறையில் தெய்வத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது அந்த நமஸ்காரத்தில் சிறு வேண்டுதல் வச்சுக்கிறது வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கும் அல்லது எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த குறை இருந்ததுனாலும் எதிர்பார்ப்பு இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா அந்த குறை வந்து சீக்கிரமே விலகி நிறை நிறை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது உத்தியோகம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி நீண்ட நாளாக நீண்ட வருஷங்களாக திருமணம் நடக்காமல் இருந்ததுனாலோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் வெகு சீக்கிரமே நடந்தேறக்கூடிய அதாவது நல்ல காரியங்கள் என்று சொல்லக்கூடிய சத்காரியங்கள் வெகு சீக்கிரமே நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து வெறும் புஷ்பம் அல்லது வெறும் ஊதுபத்தி அல்லது வெறும் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டியில் வச்சுக்கிற சிறப்பாக இருக்கோம் நம்ம நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணால் நல்லது வேண்டுதல் வச்சா தான் நல்லது அப்படிங்கிறத விட பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அந்த நாளில் என்ன காரியம் செய்ய போறீங்களோ அந்த காரியத்தை நினைச்சு பார்த்தாலே போதுங்க நீங்கள் நீங்களே மலச்சு போகிற அளவுக்கு அந்த காரியம் மகத்துவத்தோடு நடந்த பாக்கியத்தை உணர முடியும் உதாரணமாக ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து நம்ம நிறைய முயற்சி பண்றோம் அங்கே உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கம்பெனியை நினைச்சு எழுந்து காலையில் குளிச்சுட்டு சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் அப்படிங்கிறது வந்து மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்குள்ள ஓடுகிற அந்த விஷயத்தை வந்து இந்த கம்பெனியில் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காலை நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அது ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கலாம் அல்லது அந்த அன்னைக்கு வந்து நேர்முக தேர்வு வைங்களேன் நேர்முக தேர் வரக்கூடிய அந்த நாளில் வந்து நேர்முக தேர்வுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பலாம் எந்த மாதிரியான உடை உத்திக்கலாம் டூ வீலரில் போகலாமா பஸ்ஸில் போலாமா ஃபோர் வீலரில் போலாமா அல்லது யாரை பார்க்கணும் என்னென்ன வேலை செய்யணும் இந்த என்னால் இந்த இந்த நேர்முக தேர்வுக்கு போகும்பொழுது நம்ம எந்தெந்த மாதிரியான வகையில் ஆயத்தமாகணும் நம்மளை தயார்படுத்திக்கிற விஷயத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நினைச்சு பார்த்தது போதுங்க பிரம்ம முகூர்த்தில் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சு பார்த்த அந்த நேர்முகத் தேர்வு நேர்த்தியாக நடந்து உங்களுக்கு கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால உங்களுக்கு தேவையான உண்மையான வேண்டுதல்களை நன்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பிரம்ம தான் முகூர்த்தத்தை கந்துட்டு இருக்குது யாராக இருந்தாலும் இந்த கோயில் திறந்திருந்தது அப்படின்னா கோயில் போய் நம்ம பூஜை பண்ணி பிரார்த்தனை வச்சுக்கலாம் ஒரு சில கோயில் வந்து திறக்கறதே காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே திறக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்களாக வந்து உங்களுடைய பூஜை அறையை சுத்தப்படுத்தி பூஜை அறை கண்டிப்பாக இந்த நாலு மூலையில் வந்து கார்னர் நாலு கார்னரில் வந்து குப்பை இருக்கக்கூடாதுங்க அது கண்டிப்பாக சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும் பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் எப்பவுமே உப்பு இருக்கிறது நல்லது நெரசொம்பு தண்ணீர் ஒரு கல்லுப்பு கொஞ்சம் இருக்கிறது இதெல்லாம் பூஜை அறையில் வந்து ஒரு லட்சுமி கடாசத்தை பெருக்கக்கூடியது அல்லது தீய சக்திகளை வந்து அண்டவிடாமல் பண்ணக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பித்தளை விளக்கு விளக்கலாமா வெள்ளி விளக்கு விளக்கலாமா செவ்வாய் கிழமை விளக்குனா நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருப்பீங்க முகூர்த்தத்தில் வந்து எந்த விளக்காக இருந்தாலும் விளக்கலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சாஸ்திரம் கொடுத்துருக்கு அதனால முகூர்த்தத்தில் வந்து சாமி ரூமை சுத்தப்படுத்தி அதே பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் முடிஞ்சளவுக்கு மாட்டு சாணத்தை புள்ளார் பிடிச்சி வைக்கலாம் மாட்டு கோமத்தை தெளிக்கலாம் அதை இங்கே மாட்டு கோமியத்தை வந்து கடைசியில் இந்த பூஜை அறையில் மட்டாவது தெளித்து விடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த பிரம்மமுகூர்த்தில் மிகப்பெரிய நன்மைகள் பிரம்மனுடைய பார்வை வந்து பூமிக்கு விழுகிற அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தங்கிற ஒரு குறிப்பை நம்ம கொடுத்தோம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பிரம்மன் வந்து இதே மாதிரி நூற்றி எட்டு விஷயங்களை வந்து பூ பூமியில் பார்க்குறாருங்க அதாவது பூமியை பார்க்குறாரு அப்படின்னா பூமியில் வந்து நம்ம எந்த விஷயத்தை முதல்ல பார்க்குறோம் இப்போ ஒரு வீடுன்னு எடுக்கணும் வைங்களேன் இந்த இந்த வீடு இருக்குது இந்த வீடு இந்த மாதிரி இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அந்த வீடு வந்து நம்ம நினைக்கும் பொழுது வீடு முழு உருவத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடியே வாசல் கதவோ பின்னாடிக்கிற கதவோ அல்லது கிணறோ அல்லது வாசல் படியோ அல்லது காமூட்டு மதிச்சுவோரோ ஏதோ ஒன்று மனசுக்கு வரும் அந்த மாதிரி நூற்றி எட்டு விஷயங்களை வந்து பிரம்மன் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் வந்து அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த நூற்றி எட்டு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய உதடு பெண்களுடைய நெற்றி பகுதி இன்னைக்குன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிரிமி அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தை வந்து நம்ம எச்சம் இல்லாமல் தொட்டு நம்ம வந்து அந்த குழந்தையை வந்து நம்ம தொட்டுக்கு இல்லலாம் தன்னுடைய பாசத்தை வெளிப்படலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன குழந்தையினுடைய உதட்டு பகுதி அதே மாதிரி வந்து பெண்களுடைய நெற்றி பகுதி பத்திரி பெண்கள் கற்பணி பெண்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த உண்மையான பெண்களுடைய நெற்றி பகுதி வந்து பிரம்மன் நோக்கிறாரு பிரம்ம முகூர்த்தத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுடைய பின்பக்கத்தை வந்து பிரம்மன் பார்க்குறாரு பிரம்மமுகத்தில் வந்து பிரம்மன் பார்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நாம வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகாலையில் எழுதி எழுந்து இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் பிரார்த்தனை வச்சுக்க முடியாமல் அதிகாலை எழுந்தாலே போதுங்க அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து அந்த சுறுசுறுப்பு குறையாமல் அதாவது ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் எவ்வளவோ விஞ்ஞானத்தால் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் விஞ்ஞானம் செய்யுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் கோபுரம் இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு பதினோரு முறை சுற்றி வந்து பாருங்களே அதுதான் உண்மையான வாக்கிங் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வாக்கிங்காக இருக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்தில் கோபுரம் கோயிலை வந்து சந்நதிய மூன்று முறை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை சுற்றி வந்து பாருங்க நிச்சயமாகவே உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய நீண்ட ஆயுள் அப்படின்னா வந்து அதாவது நம்ம எவ்வளவு தான் ஆள் பழம் அதிகார பழம் இருந்தாலும் நூற்றி இருபது வயசுக்கு மேலே ஆயுள் பழம் கிடையாது அந்த நூத்தி இருபது உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்களை வந்து தற்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஆயுள் பழத்தை இந்த பிரம்மமூத்துல இருக்கக்கூடிய வழிபாடு இந்த பிரம்மமூத்துல வச்சுக்கக்கூடிய வளம் வரதில் கூடிய அந்த அமைப்பு இதுவெல்லாம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கறது நிரந்தர உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இருக்கிற வாழ்க்கை வகையில் வந்து வளர்ச்சி காணவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை நிவர்த்தி பண்ணிக் கொள்ளவும் அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக கீர்த்தியோடு வாழக்கூடிய தகுதி வரவும் இதுக்கு எல்லா காரணம் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அந்த நாளிகை தான் நமக்கு வந்து நல்ல நாளையாக இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம நாசுக்காகவே தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நல்ல காரியங்கள் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையலன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் காட்சத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது சரியான முறையா அது பொருத்தமான முறையா எந்த ஒரு விஷயத்தையும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து கரணம் பார்த்து நேரம் பார்த்து உங்களுக்கான யோகம் பார்த்து செய்யணுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் அழுத்தமாக சொல்லி வச்சிருக்குது அழுத்தமாக சொன்ன அதே சாஸ்திரம் தான் திருத்தமாக என்ன சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா உங்களுக்கான நேரமோ உங்களுக்கான யோகமோ உங்களுக்கான முகூர்த்தமோ வந்து சரியாக அமையாமல் இருந்தாலும் அந்த அம அந்த அமைவதற்கான நாளை வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய சூழலில் வந்து நீங்கள் ஒரு நாளும் நட்சத்திரமும் பார்க்க வேண்டாம் அம்மாவாசையாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த காரியத்தையும் செய்யலாம்

நேரங்களாக இருந்தாலும் சில பேர் வந்து திருமணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது வந்து நேரம் காலமாக மறுச்சிருப்போம் அல்லது அடித்த வந்து நல்ல நேரத்தில் வராமல் எம்மாட நேரத்தில் வந்திருக்கலாம் அல்லது ஆகாத நேரத்தில் வந்திருக்கலாம் அல்லது மாப்பிள்ளைக்கு வந்து அந்த நினைக்கிற வந்து சந்தோஷம் இருக்கும் அப்போ வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருந்துட்டு இருக்கலாம் இந்த குறையை நினச்சி நினச்சி பயந்துட்டு இருக்க மாட்டேன் வாழ்க்கையில் குறை இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க குறை இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் நிறை வரும் அந்த நிறை வருவதற்காகவே குறை இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு குறை இருந்தாலும் அந்த குறைக்கு வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் எடுத்துங்க எந்த அந்த திருமண பத்திரிகை ஆகாத நேரத்தில் உங்கள் கைக்கு வந்தால் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளையார் படத்துக்கு முன்னாடியோ முருகர் படத்துக்கு முன்னாடியே வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கங்க கண்டிப்பாக அதில் வரக்கூடிய வில்லங்கமோ தடைகளோ தானாகவே தகர்த்தெரியும் தானாகவே விலகுங்கிற விஷயத்தை நீங்கள் தத்துவமாக உணர முடியும் ஆக யாராக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காரியத்தை செய்யும்போது அது நல்ல காரியமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் நன்மையானதாகத்தான் முடியும் நேர்களை பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வி சார் அதாவது கனவு வரதை பற்றி நிறையா சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும் மக்களிடையே என்ன மாதிரியான கனவு வந்தா சிறப்பு சில கனவுகள் வந்தா சில கெட்ட விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கனவு பத்தின ஒரு விளக்கம் பொதுவாகவே அதாவது மூன்றாம் ஜாம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கனவு வரக்கூடிய பகலில் காங்கிற கனவுகளுக்கு வந்து பரிகாரம் அதாவது ஒரு பலிதமாகிறதோ அல்லது பரிகாரம் செய்கிறதோ கிடையாது ஆனால் பொதுவாக இரவு நேரங்களில் வரக்கூடிய கனவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் ஜாமத்தில் வரக்கூடிய கனவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு நன்மையும் வந்துட்டுருக்குது தேவையில்லாத ஒரு பயம் வந்துகிட்டு இருக்குதுங்கிறத உண்மை அந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவு கூட கனவுகள் இருந்துகிட்டு இருக்கும் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே சொல்லக்கூடிய அமைப்பு கனவு சாஸ்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதாவது சொப்பன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தில் வந்து படிப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு கனவில் வந்து யானை வர்றது வந்து நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் கனவில் வந்து யானையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குது அல்லது தடைப்பட்ட காரியம் ஒன்று நடக்கப் போகுது அல்லது கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்க போகுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லது சாதாரணமாகவே நிறைய கூட தண்ணீர் வந்து அந்த கனவில் வந்ததுனாலும் கண்டிப்பாக அந்த கனவில் வந்து தெய்வ சம்மந்தப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் கனவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அதாவது கடல் இப்போ கடலை வந்து அதை ஜல சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கனவு வாங்குறது நிறைய தண்ணீர் இருக்கிறது கடல் இருக்கிறது ஆறு அல்லது ஏரி இல்லை குளம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடவுளை கனவுல பார்க்கும் பொழுது திடீர் சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அது திடீர் பண வரவு கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏராளமான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் இந்த கடல் சம்மந்தப்பட்ட ஜலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நதி நிலைகளை வந்து நம்ம வந்து பா கனவு பார்க்கும் பொழுது அதே மாதிரி கனவுல வந்து கோயில் கோபுரத்தை வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது கோயில் கோபுரமோ வந்து நமக்கு கனவுல வந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து நல்லது நல்ல விஷயங்களை உணர்த்தக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் மட்டுமல்ல உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கோயில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு அதே மாதிரி கனவுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை பிராமணர் வர்றது அதே மாதிரி கனவுல வந்து பார்த்திங்கனா மழை பெய்கிறது அதிகமாக மழை பெய்கிறது அதே மாதிரி கனவுல வந்து பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் வாகனம் நாய் வர்றது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கனவில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு அதிகபட்சமாகவே பொதுவாக ஓடுகிற குதிரை சாதாரணமாக நின்றுகிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஓடிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி குதிரை வந்து கனவில் வந்தது அப்படின்னா தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து திடீர் அதாவது ராக்கெட்டு மாதிரி அந்த தொழிலில் வந்து

அந்த கனவில் வந்து மாலை நமக்கு போடுற மாதிரி கனவு வந்ததுனாலோ கனவு நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வந்து ஒரு கனவு வந்ததுனாலோ கண்டிப்பாக அந்த கனவு மூலமாக உங்களுக்கு அரசாங்க வகையில் வந்து ஒரு பெரிய ராஜ கௌரவம் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்ருக்கலாம் அல்லது அரசியல் உள்ளவங்க வந்து திடீர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தெரிஞ்சுட்ருக்கலாம் கனவில் வந்து சூரியன் வந்து உதயமாகக்கூடிய அமைப்பில் சூரியன் உதயமாகிற மாதிரியோ அல்லது சூரியன் வந்து மதியான நேரத்தில் இருக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு வகையில் சூரியன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கனவில் அந்த சூரியன் வரும்பொழுது அரசு வகையில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் அனுபவம் கிடைச்சிட்டுருக்கும் அல்லது அரசாங்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி இருந்தார் அப்படின்னா அந்த எதிரியை வாழ்க்கை மிக ஈஸியாக எளிதாக நீங்கள் வெல்ல முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு முடிச்சு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு முடிப்பு அதில் பணம் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருள் இருக்கலாம் அல்லது தங்க நகை இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பணம் முடிப்பாக ஒன்று கனவுல கொடுக்குற மாதிரி கண்டோம் அப்படின்னா அது நமக்கு கொடுத்தாலும் சரி நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி பொதுவாகவே கனவுல வந்து நமக்கு பணம் வருது அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிஜ வாழ்க்கையில் வந்து பணம் நமக்கு வந்தால் நல்லது கனவுல வந்து பணம் நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் ரொம்ப ரொம்ப நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் கனவு கனவுல வந்து அதாவது பொதுவாகவே வந்து துர்மரணங்கள் நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு கனவு வந்து அப்போ உங்க சொந்த பந்தங்களில் வந்து நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது சுப செய்தி வரப்போகு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவுல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அதாவது நல்ல கனவு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கலாம் கனவுல பூஜை அறை வர்றது கனவுல வந்து நிலவு வர்றது அதாவது மூன்றாம் பிற வர்றது அல்லது பௌர்ணமி வர்றது இல்லை பொதுவாகவே நிலவு வர்றது அந்த கனவுல வந்து நீங்கள் தேவையாக வளர்வரியா பார்க்க முடியாது ஆனால் நிலவுன்னு வந்ததுனால எப்போதும் மனசுக்கு வந்து சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது அல்லது ஒரு சில சுப போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தலைமை போகக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதி உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு பொதுவாகவே கனவுல வந்து எல்லா வந்து ஆயுதத்தோடு கனவுல வந்தார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகை போகுது அல்லது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர முடியும் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்கிற விஷயத்தை நம்பலாம் சரி இந்த கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே பார்த்தீங்கன்னா இறந்தவங்க கனவுல வந்தால் ஒரு பயம் வருது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு சில விஷயங்கள் துரத்துற மாதிரி எல்லாம் கனவு வரும் இதெல்லாம் நல்ல சகுனமா இல்ல அதாவது குறியீடா நான் சொல்லும்போது போது வந்து அதாவது வந்து பொதுவாகவே இறந்தவங்க கனவுல வர்றது வந்து கெடுதல் கிடையாது பயப்பட வேண்டாம் அதாவது இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது அது கிடைக்க போகுதுங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி திருமணம் ஆகிற மாதிரி கனவுன்றது அப்படின்னா ஒரு அதாவது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அது நீங்க மட்டும் இல்ல யார் கனவு காங்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும்னா எடுத்துக்கலாம் ஆனா அப்படி கிடையாது அந்த உறவு சம்பந்தப்பட்ட எல்லாருமே மாமே மச்சான் சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பி பேருமே வந்து கவனமாக இருக்கணுமா வந்துட்டுருக்கும் அது யாரோ ஒருத்தருக்கு வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு சிறு விபத்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது நமக்கு மட்டும் தான் கணிக்கலாம் எல்லாருக்கும் இருக்கும்போது பெருசாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் அந்த மாதிரி இருந்துகிட்டுருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே சும்மா நீங்கள் வந்து நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும் நினச்சிட்டு இருந்தீங்கங்களே அதுவே கனவு வரும் சாதாரணமாக நிலையில் இருந்தால் கூட நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம் இந்த தொழில் பண்ணலாம் பெரிய ஆளாக வந்தால வெளிநாடு போல் அரசியல் வல நிறைய பதவி அடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே என்ன நினைக்கிறீங்களோ அது கூட வந்து உங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி கனவு மாதிரி வரும் அந்த மாதிரி வரதெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் அது நல்ல கணவாந்தா சந்தோஷப்பட்டுங்க கெட்ட கணவை தான் பயந்துக்கிட்டு கவனிச்சிட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி கனவு வந்து தொற்றுற மாதிரி அப்படிங்கிறது கனவுல நாய் தொற்றுற மாதிரி கனவு கண்டால் அது கெடுதல் உங்களுக்கு தரித்திர முடியாது நீங்க வந்து அதை வந்து எவ்வளவு ஒரு உயரத்தில் இருந்தாலும் சரிக்கு போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கனவுல வந்து நாய் தோர்த்தது அப்படின்னா அது கெடுதல் அதுவே கனவுல நாகம் துறைச்சுவிங்களே அதாவது நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கொடிய விஷத்தை வந்து கையில் வச்சிருந்தாலும் தன்னுடைய தொண்டையில் வாயில கொடிய விஷத்தை வச்சுருந்தாலும் அதுக்கு நல்ல பாம்புன்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் அந்த நல்ல பாம்பு படம் எடுத்து உங்களை துரத்தி வந்தது அப்படின்னா மிகப்பெரிய சம்பத்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களை எடுத்து யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் பித்தளை வச்சு இது தங்கம்னு சொன்னா கூட நம்புவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே நல்ல பாம்பு உங்களை கனவுல கொத்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சில மாதங்கள் அல்லது சில வருஷங்களில் கோடீஸ்வரராக போறீங்க அதாவது சாதாரண நன்மை போறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே கோடிவராஜா அஞ்சுருக்குற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்போ கோடீஸ்வரரா உள்ளவங்க இன்னும் பல கோடிக்கு அதிபதி ஆகப் போறாங்க அர்த்தம் கனவுல இந்த பாம்பு வந்து கொத்துச்சு அப்படின்னா அவ்வளவு நல்லது அதுவே கனவுல நாய் வந்து கடிச்சிருந்தீங்களே நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு சிகரத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வழுக்கி விழப் போகிறீங்க அப்படிங்க விஷயத்தை வந்து உங்களை உணர்த்தக்கூடிய வந்துட்டுருக்கும் அதனால் எல்லா விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துட்டிருக்கும் இப்போ இந்த ஷர்ப்பம் வந்து கனவில் வரதை பற்றி சொன்னீங்க நல்லது அப்படின்னு சில விஷயங்கள் நேரடியாக பார்க்குறோம் வீட்டில் அங்கங்கே பார்க்குறோம் வெளியே போகும்போது கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஏதாவது ஒரு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கான கோவிலுக்கு போகணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் பொதுவாக நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது வந்துன்னு வந்துருவீங்களே அது கெடுதல் தான் குறுக்க வந்து சர்ப்ப வந்து வந்தது அப்படின்னா நமக்கு கெடுதல் திறந்துட்டு அந்த மாதிரி கெடுதல் வந்து வருது அப்படிங்கறதுக்காக விவசாயிகளாக வந்து வங்கி போக முடியாம இருக்குது சாதாரணமாக கரும்பு காட்டு காலையில் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சர்ப்பம் வந்துட்டுதான் இருக்கும் நம்ம அதே இடத்துல கணக்கெடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல காரியமாக கிளம்பும்போது உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி ஒரு அடி ஒரு பன்னெண்டு அடிக்குள்ளே வந்துன்னா இப்போ நிறைய பேர் காரில் போய்ட்டு இருப்போம் இவங்க ஒரு ஊரில் கிளம்பி இன்னொரு ஊருக்கு போய்ட்டு இருப்பாங்க இடையில பார்க்கும்போது எல்லாம் சர்வந்த ரோட்டில் வந்து திடீர்னு மாதிரி ஒரு எட்டு அடிக்கு ஒரு சர்ப்பம் போயிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம குறுக்க பாம்பு பார்த்துட்டுமே கெடுதல்

பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்து படம் எடுத்து வந்ததுன்னா நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற விஷயம் நேரில் வந்து சர்ப்பம் வந்து சாதாரணமாக கம்முனே போனால் கூட நமக்கு பயமாக இருக்கும் யாராக இருந்தாலும் பாம்பை கண்டால் படையே நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரில் சர்ப்பம் வந்ததுன்னா யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் கருக்கு நிற்கு தான் செய்யும் அதனால் அதை பற்றி இன்னைக்கு பெருசாக எடுத்துருக்க வேண்டியதில்லை சார் இப்போ வந்து அடிக்கடி வீட்டில் வீட்லையோ எல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடிக்கு தென்படுது அப்படின்னா அது ஏதாவது தோஷமாக நம்மளுக்கு அடிக்கடி சர்ப்பம் தென்பட்டது அப்படின்னா உங்களுக்கு தோசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிப்பு வரப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்ப்ப சாந்தி அல்லது அந்த சர்பத்துக்கு உண்டான பிரீதி வந்து செஞ்சுட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அது வந்து நீ குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு ஐயரை பார்த்து அது ஒரு அந்தனரை பார்த்து அல்லது ஜோசியரை பார்த்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்துட்டு அதுக்கு உண்டான பிரீதி செய்யலாம் உங்களுக்கு எதுவுமே பார்க்க மாட்டேன் எனக்கு எதுவும் நம்ப மாட்டேன் அப்படின்னா கூட சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பாம்பு புத்துக்கு பால் ஊற்றலாம் அல்லது பால் சோறு வந்து ஒரு தட்டில் வந்து பாலும் சோறையும் கலந்து அந்த சோத்தை வந்து பாம்பு புத்துக்கு பக்கத்தில் வந்து வெளியில் வச்சிடலாம் அது சோறு வந்து பாம்பு வந்து சோறு சாப்பிட பக்கத்தில் வேண்டாங்க அந்த பாம்பு புத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் அந்த சாப்பாட்டை வந்து வேறு சில ஜந்துக்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த சர்ப்பம் குறுக்கால் போனால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க ஒன்றும் கெட்டது கிடையாது அதனால் அந்த பூனை போகிறதை பற்றி ஒரு கருத்து இருக்குது இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது குறுக்கால் போனாலே வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் சகுன தடை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எப்படிங்க சார் சர்ப்பம் குறுக்க போனால் தடை அப்படிங்கிற கிடையாது சர்ப்பம் வந்து வீட்டுக்கிட்ட போனால் மட்டும்தான் ஒரு விவசாயியுடைய வீட்டில் வந்து சாணம் தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க அந்த சாணம் தெளித்து பைதி கூட சர்ப்பம் வராது எதுக்கு சாணம் தெளிக்கிறோம் அப்படின்னாலே விவசாய கிராமத்தில் வந்து சாணம் தெளிச்சு காலையில் வந்து பசு சாணம் தெளிச்சு கோலம் போடுன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த பசு சாணத்தை தெளிச்சு விஷயம் இவங்களே பசு சாணத்தை வந்து அப்படின்னா இந்த மாதிரி மாதிரிக்கள் பாம்பு தேல் பூரான் பள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாப்பராணின்னு சொல்லுவாங்க பள்ளியை விட பாப்பிராணி வந்து ரொம்ப வந்து விஷம் அதிகமானது இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் வந்து வீட்டுக்குள்ள வராது அதற்காக வாசல் ஒன்று வச்சு அதுக்கு இந்த அளவுக்கு வந்து சாணி போட்டு மிளகு சொல்லியிருக்காங்க அந்த வாசலுக்குள்ளேயே பாம்பு வர மாதிரி வந்துன்னா அதுதான் கெடுதல் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று யானைக்கு கூட வந்து நெருப்பு வச்சா தான் அந்த நெருப்பை கண்டு பயந்து பின்வாங்கும்னு சொல்லுவாங்க அதே யானை கூட சாதாரண பசுஞ்சாணம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர்றதில்லை அது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த கால் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டே இருக்கும் அதுக்கே அவ்வளோ பெரிய உருவத்துக்கே குழப்பம் வந்துடும் இந்த சின்ன பசு சாணத்தில் அதனால் அந்த மாதிரி பசுங்க சாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம உறுதியாக இருந்துட்டுக்கலாங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த அதே மாதிரி பூனை குறுக்கு வந்து நமக்கு நல்லதாக கெடுதல் அப்படிங்கிறது பூனை வந்து குறுக்கு போன கிட்ட சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் எந்த மாதிரி தெளிவாக சொல்லி அப்படின்னா பூனை வந்து வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போனா கண்டிப்பாக அந்த காரியத்தில் தடங்கள் ஏற்படுது அல்லது அந்த காரியத்தில் கவனமாக இருங்கன்னு அர்த்தம் அதே பூனை வந்து இடப்பக்கம் இருந்து வளப்பக்கம் போச்சுன்னு வைங்களே காரிய ஜெயம் அதை வளமாகும் ஜெயமாகவும் அர்த்தம் பண்ண எந்த பக்கம் போனாலும் பயந்து தேர்ந்து வைங்களே இன்றைக்கி நிறைய இடத்துல பூனை வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு சில காம்லக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை நிறையா வந்துட்டு இருக்கும் போனை வளர்க்கலாம் வள வளர்க்கலாமாங்க சார் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் எந்த ஒரு ஜந்துக்களையும் வளர்க்கலாம் அதை வந்து என்ன கூண்டில் அடைச்சி வச்சு பண்ணாமல் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் அதை ரெடி வளர்க்கலாம் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக பைரவர் வாகனம் என்று சொல்லக்கூடிய நாய் இருக்கணும் நல்லது அதே மாதிரி பசுமாடு பசுமாடு எல்லா வீட்டில் வச்சுக்க முடியாது அந்த நகரத்தில் ஆனால் நாய் வந்து வச்சுக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் நாய் வந்து வச்சுக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனாகவோ பெருமைக்காகவோ அடுத்தவங்க முன்னாடி ஒரு ஆடம்பரத்துக்காக வச்சுக்கிறோம் அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஒரு நாட்டு நாய் வளர்த்துறது நல்லதாக இருந்துகிட்டு எந்த வீடாக இருந்தாலும் அது அளவுக்கு அது அவங்க தகுதிக்கு பொறுத்து வச்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி எந்த ஒரு வீடாக இருந்தாலும் நிச்சயமாக பூனை வளர்க்கலாம் நாயும் பூனையும் உள்ள வீட்டில் வந்து கண்டிப்பாக நல்ல சம்பத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு ஒரு சில மாதங்களில் ஏதோ ஒரு சில திதிகளில் நிச்சயமாக அது நடக்கும்

நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க உங்கள் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்